இன்றைக்கி நாம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 5 பாக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 5 பாக்கெட்டோட மசாலாவும் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து கரம் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். இப்போ முதல்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை போட்டு வதக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அந்த 2 பச்சை மிளகாவை நேராக வகுந்து அதை போட்டுருங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஓரளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கினதுக்கப்புறம் அந்த 1 தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் போட்டு ஓரளவு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் கொடுத்துருக்குற அந்த மசாலா பாக்கெட் 5 பாக்கெட்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பரட்டிக்கோங்க. இதை பரட்டிட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பரட்டிடுங்க. இப்போ இது பரட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. 5 இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்குங்க. 1 இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிச்சு தண்ணி. இப்போ வந்து அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். தண்ணியில் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா அது ரெண்டுமே கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 1-2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் மூடி தொடங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மூடியை வச்சு மூடி வைங்க. 1-2 நிமிஷம் கழித்து இல்லை 1 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.